2022 ஆண்டுக்கான ஜம்மு காஷ்மீர் ஒதுக்கீடு குறித்த இரண்டு மசோதாக்கள் மக்களவையில் நேற்று நிறைவேறின. முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய அமர்வின் போது ஜம்மு காஷ்மீருக்கான 2022-23 பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 1.42 லட்சம் ரூபாய்க்கான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் இந்த பிரச்சினை குறித்து அவையில் உடனடியாக விவாதிப்பதற்கான தீர்மானத்தையும் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜம்மு காஷ்மீரில் வேலைவாய்ப்பு இன்மை விகிதங்கள் குறைந்து வருவதாக இந்திய பொருளாதார கண்காணிப்பு மைய அறிக்கையை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டார். 2014 20% இருந்த வேலைவாய்ப்பின்மை வீதம் சென்ற பிப்ரவரி மாதத்தில் 13.2% குறைந்தது என்று கூறினார். அரசியல் சாசனத்தின் 370th பிரிவு அகற்றப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர் பகுதியின் பாரபட்சமான சட்டங்கள் அகற்றப்பட்டன என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க ஜம்மு காஷ்மீர் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். இந்த பகுதியில் சாலை இணைப்புகளை மேம்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் சாலை வசதியை வழங்க அரசு விரைவாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஜம்முவிற்கும் ஸ்ரீநகருக்கும் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை பணியை விரைவாக முடிப்பதற்கு நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது போர் காரணமாக உக்ரைனில் சிக்கித் தவித்த இந்திய மாணவர்கள் பத்திரமாக மீட்டு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவர்களது கல்வி குறித்து மத்திய அரசின் நிலை என்ன என்று திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு கேள்வி எழுப்பினார். அவர்களின் கல்வி தொடர மத்திய அரசு உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உக்ரைனிலிருந்து மத்திய அரசின் ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பத்திரமாக அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர்களது கல்வியில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் கூறினாா்.